Hi, hello friends, welcome to my channel. In the video, we will see the video play the lyrics animation. We will see how to edit the video. If you want to subscribe to our channel, click the bell icon. If you want to skip the video, you will get a notification. If you want to skip the video, you will know how to edit the video. If you want to skip the video, you will know how to edit the video. If you want to skip the video, you will know how to edit the video. If you want to download all the material in the description, you will download it. You will edit the Alight Motion. You will download the Alight Motion Pro version link. You will download Alight Motion open பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல எதுமே எதுமே இது பண்ண தேவையில்லை. கீழ ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் கலர், ப்ராஜெக்ட் நேம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் கீழ ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ் குள்ள போய்ட்டு நான் கொடுத்திருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேஷியோ, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ரேஷியோக்கு வந்து தகுந்த மாதிரி வைக்கணும்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 dots கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆடியோலாம் ஆட் பண்ணல, சும்மா நார்மலாக அந்த அனிமேஷன் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி இது பண்ணுறது மட்டும்தான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ளே போனீங்கன்னா அந்த தண்டர், அதாவது மேலே இடி இடிக்கிற பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன், அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. சாரி, இப்போ வந்து நம்ம தண்டர் ஆட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா அந்த கீழே ரிவர் மாதிரி இருக்குல்ல, அதோட பிஎன்ஜி கொடுத்துருக்கேன், அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிவர் மட்டும் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். இதை வந்து நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜில் வந்து நம்ம வேவ் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அது எப்படின்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும்ல, அதில் வேவ் வேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதில் இருக்குன்னா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோர்த்தா நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிமினேஷன் வேர்ப் என்னமோ அது பேர் எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ணி தெரில. அதில் கடைசியில் வேவ் வேர்ப் அப்படின்னு இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு, அதாவது இமேஜ் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் வந்து அதை கொஞ்சம் ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு 2 வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு 2 வச்சுட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட்குள்ளேயே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் கீழே டைரக்ஷன் மாத்திரம் தான் மாற்றிக்கோங்க. ஸ்பேஷிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு மேக்னிடியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா இப்படி ப்ளே ஆகும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மேக்னியூட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லா எஃபெக்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படினா அது பேக்ரவுண்ட் இமேஜ், அந்த ரிவருக்கு வந்து தெரியாது. இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த மென் வந்து உள்ளேருந்து மேலேருந்து விழுகிற மாதிரி ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்போம், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ளே போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்க்குள்ளே போய் சைஸ் நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக மேலே வச்சுட்டு அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டிங்களா? வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் வந்து கீழே டவுன் ஆகிற மாதிரி இப்படி மூவ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த மென் எல்லாம் கீழே வர மாதிரி இருக்கும். இது வந்து டியூரக்ஷன் 2 seconds உங்களுக்கு எல்லாம் ஸ்பீடாக தெரியுது. மற்றபடி நீங்கள் 30 seconds இதே மாதிரி வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த வேவ் எஃபெக்ட்லாம் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு, ஓகேவா? அப்போ வந்து வேவ் எஃபெக்ட் வந்து நல்லா ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ், அந்த மென் இமேஜ் கூட நீங்கள் இதுக்கப்புறம், அதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ரிலிக்ஸு இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு நார்மலாக விகே ஸ்டூடியோ அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்து அலைன்மெண்ட்டு, சென்டர் அலைன்மெண்ட் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டு வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை இன்சர்ட் பண்ண, அதாவது ஃபாண்ட் வேணுங்கிற ஃபாண்ட் வச்சுட்டு ரிலிக்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ரிலிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி, அதாவது அந்த மென்னுக்கு கீழே வர மாதிரி இருக்கணும் ரிலிக்ஸ். அப்படின்னா தான் அந்த மேலேருந்து விழுகிறான்ல அந்த மென், அதுக்கு பின்னாடி ரிலிக்ஸ் வர மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த தண்டர் அப்படின்னு சொன்னல, அதாவது இடி, அதோட பிளாக் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
அந்த பிளாக் அந்த அந்த தண்டர் பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல அதான் மேலே வர மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி மூவ் பண்ணி வச்சிங்கன்னா பாதி இது கட் ஆயிரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இமேஜை எடிட் பண்ணிவிட்டு எடிட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எடிட் பாயிண்ட் அப்படின்னு வெளியே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த எடிட் பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கார்னராக இப்போ வந்து நான் லெஃப்ட் அப்பில் வந்து லெஃப்ட் சைடு கார்னர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஸ்வைப் டு மூவ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும்ல அதை வந்து டச் பண்ணுங்கள் அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த கார்னரில் டச் பண்ணிவிட்டு இதை இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாயிண்ட்டை ஸ்க்ரட்ச் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் எந்தெந்த இடத்துல இடி அதாவது இடி பேக்ரவுண்ட் எங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இமேஜ் நான் அந்த பேக்ரவுண்ட் அதாவது நம்ம எடிட் பண்ணுற அளவு அந்த இடி இதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்டர் அதாவது லைட்டிங் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் சாரி பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல அதுக்குள்ளே போனீங்கன்னா லைட்டன் அப்படின்னு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மலாக அதுக்கப்புறம் டார்க்கன் அதுக்கப்புறம் லைட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த இடி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அந்த ரெயின் அதுவும் உங்களுக்கு நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ரெயின் ஆட் பண்ணிக்கோங்க. ரெயின் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மூன் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு மேலே இது வந்து அப்பில் வச்சுக்கோங்க. அந்த ரிவருக்கு மேலே வர மாதிரி இப்படி மட்டும் வச்சுட்டு அந்த இமேஜையும் நீங்கள் எடிட் பண்ணியிருக்கிற இமேஜுக்கு அளவாக கட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் எவ்வளோ தூரமோ டியூரக்ஷன் எவ்வளோ தூரமோ அந்த அளவு அதையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெயின் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே சாரி பிளெண்டிங்குள்ளே போயிட்டு டார்க்கன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படின்னா லைட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த லைட்டன் வச்சிங்கன்னா கொஞ்சம் ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அதாவது நல்லா தெரியும் ரெயின் பெய்யறது வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த ரெயினோட சவுண்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி அதாவது 50-40 வச்சுக்கோங்க. இல்லைன்னா வீடியோ அதாவது நம்ம ஆடியோ வந்து கிளியராக கேட்காது. இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னா ரிலீக்ஸ். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா அந்த ரிலீக்ஸ் எப்படி ரிலீக்ஸ் அனிமேஷன் எஃபெக்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது விகே ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் வந்து நான் இதில் வந்து மூணு எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா மேட் மாஸ்க் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல அதில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேட்டுன்னு தேர்டாக ஒரு அந்த லெமன் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னும் ரெண்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி ஆட் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் க்ளோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிடுறேன். எஜ் அப்படின்ட்டு இருக்குல்ல அதுக்குள்ளே க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எஃபெக்ட் இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஆட் எஃபெக்டில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்க்கோங்க. மூவ் அண்ட் ரேண்டம் ஜெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேட் காக்லர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஜீரோவில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 20 இல்லைனா 30 அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 20 வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து ஜீரோவில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ப்ளே பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து ரேடியஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரேடியஸ் நல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும்ல அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவு ஒரு 24 அப்படி வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அதாவது ஹார்டு ஃபுல்லாக வச்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதனால் ஹார்ட்னஸ் அதே இருக்கிறதே விட்டுருங்க வேறு ஒன்றும் தேவையில்லை. கலர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இது ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. க்ளோ கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அடுத்த எஃபெக்ட் வந்து ரேண்டம் ஜெண்டர்ன்ற இருக்கும்ல அந்த எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆங்கிள் வந்து ஒரு 100 வச்சுக்கோங்க. கரெக்டாக 100 104 அப்படி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்ஸ் அப்படியே இருக்கட்டும். மேக்னிடியூட் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மினா 4.99 தான் கம்மி இருக்கிறதுல இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இது வந்து அதாவது கம்மியான அதாவது டியூரக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இப்படி ரிலீக்ஸ் கொஞ்சம் இதாகுது. இதே நீங்கள் சாங் ஃபுல்லாக எடிட் பண்ணும்போது வீடியோவில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.